ஹாய் கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் சேனல் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். நான் உங்கள் எஃபெக்ட்ஸ் ஆடி. ஸோ சில பர்சனல் இஷ்யூஸ்னால கொஞ்ச நாளாக வீடியோஸ் போட முடியல. ஸோ இனி அது அப்படி நடக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, FACP ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனல். அதாவது நம்ம வந்துட்டு சிம்ப்ளெக்ஸோட ஃபயர் அலாரம் கண்ட்ரோலை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்க்கெட்டில் ஆயிரக்கணக்கான ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனல் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேனல்ஸ் மட்டும்தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. அதில் ஒன்று நம்ம பார்த்தீங்கன்னா டைக்கோவோட சிம்ப்ளெக்ஸ் ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனல் மாடல் 4100U. இந்த 4100 சீரீஸ்லேயே 4100U, 4100ES இப்படி நிறைய கேட்டகரியில் வந்து ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனல் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 4100U. காமனாக ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனல் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு பேசிஸில் ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் ஃபயர் அலாரம் லூப், அப்புறம் அட்ரஸபிள் ஃபயர் அலாரம் லூப். கன்வென்ஷனல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இப்போ ஒரு ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனலில் இருக்கிற ஒரு லூப் ஆக்டிவேட் ஆச்சுதுன்னா, நமக்கு இந்த கன்வென்ஷனல் ஃபயர் அலாரம் லூப்பில் ஜஸ்ட் அதோட சோன் மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எந்த டிவைஸ் ஆக்டிவேட் ஆகுதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை தான் கன்வென்ஷனல் ஃபயர் அலாரம் லூப்னு சொல்கிறோம். இதே அட்ரஸபிள் ஃபயர் அலாரம் லூப்பில் வந்துட்டு ஒவ்வொரு டிவைஸுக்கு தனித்தனியாக அட்ரஸ் இருக்கும். ஸோ எந்த டிவைஸ்லேருந்து அலாரம் வருது, எந்த சோன்லேருந்து வருதுன்னு நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேனல் வந்து 4100U வந்துட்டு அட்ரஸபிள் ஃபயர் அலாரம் லூப்பில். இந்த சிம்ப்ளெக்ஸ் 4100E வந்து மூணு மானிட்டர் மாடலில் பேசிக்காக வச்சு தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மூணு மானிட்டர் மாடல் தான் இந்த FACP-ஐ வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண வைக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டர் மாடல். இந்த மானிட்டர் மாடல் என்ன பண்ணுது, அதாவது ஹோல் லூப்பில் இருக்கிற டிவைஸ், அதாவது ஃபயர் டிடெக்டர்ஸ், கேஸ் டிடெக்டர், இது எல்லாத்தையுமே கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து எதுவும் அலாரம் வருதா இல்லை அதுலேருந்து எதுவும் வந்து ஃபால்ட் எதாவது வருதான்னு சொல்லிட்டு இந்த மானிட்டர் மாடல்லேருந்து கண்டினியூஸாக லூப்பாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மாடல். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் அலாரத்தை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. அதாவது ஃபயர் அலாரம் இனிஷியேட் ஆகும்போதுச்சுல அதை ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு நம்ம ஹார்ன், ஸ்ட்ரோப்புக்கு, ஆடியோ எவாக்குவேஷன் மெசேஜஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நமக்கு இனிஷியேட் பண்ணுது. அதாவது அவுட்புட் டிவைஸஸை ஹார்ன் மூலமாக அலாரம் கொடுக்கவும் நம்மளை பப்ளிக்கை வந்துட்டு பீப்புளை, பில்டிங்கில் இருக்கிற பீப்புளை வந்து எவாக்குவேட் பண்ணுறதுக்கு இது வந்து நமக்கு ஒரு வார்னிங் சைனாக இருக்குது. மூணாவதாக என்ன பார்த்திங்கன்னா ரிலே மாடல். ரிலே மாடல் என்ன பண்ணிது பார்த்திங்கன்னா, இது டோட்டல் வந்து இன்டர்ஃபேஸ், அதாவது ரிலே இன்டர்ஃபேஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பர்பஸ், அதாவது இன்கேஸ் ஃபயர் அலாரம் வந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு எனர்ஜைஸ் டோர் இருக்குது, அந்த டோரை பூரா ரிலீஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா ஃபேன், டேம்பர் இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அதாவது இப்போ பில்டிங்கில் ஃபயர் அலாரம் வந்துட்டு டேம்பரை க்ளோஸ் பண்ணி அவுட் சைடு ஏர் வந்துட்டு இன்சைடு வராத, உள்ளே வராதபடிக்கு வந்துட்டு அதை வந்துட்டு டேம்பரை வந்து க்ளோஸ் பண்ணுது. இந்த டேம்பரில் ரெண்டு டைப்பான டேம்பர் இருக்குது, ஃபயர் டேம்பர், கேஸ் டேம்பர். கேஸ் டேம்பர் ஆக்டிவேட் ஆச்சு, கேஸ் அலாரம் வந்துச்சுன்னா கேஸ் டேம்பரை வந்து இந்த ரிலே மாடல் ஆக்டிவேட் பண்ணும். அதே ஃபயர் அலாரம் வந்துச்சுன்னா ஃபயர் டேம்பரை வந்துட்டு இந்த ரிலே மாடல் வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஐசோலேட்டர் மாடல் இது ஒரு மெயினான ஒரு மாடல்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசோலேட்டர் மாடலோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்கேஸ் லூப்பில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் வந்து ஏற்பட்டாலோ இல்லை ஏதாவது கம்யூனிகேஷன் ஷார்ட் சர்க்யூட், அதாவது வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படும்போது இந்த ஐசோலேட்டர் மாடல் வந்துட்டு அந்த லூப்பை வந்து க்ளோஸ் பண்ணி மற்ற லூப்புக்கு வந்து அஃபெக்ட் ஆகாதபடிக்கு வந்துட்டு இதை வந்து சேவ் பண்ணும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறதுனா நம்ம பேனலோட லே அவுட். இந்த லே அவுட்டில் அதாவது பேனலில் என்னென்ன மாதிரி இன்டர்ஃபேஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். டாப் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ரேட்டர் இன்டர்ஃபேஸ். இது மூலமாக தான் நம்ம ஆக்டிவேஷன், அதாவது எந்தெந்த அலாரம் ஆக்டிவேட் ஆகிருக்கு அந்த மாதிரி நமக்கு தேவையான இதை வந்து விஷுவலாக பார்க்கணும் இந்த ஆப்ரேட்டர் இன்டர்ஃபேஸ் மூலமாக பார்க்கலாம். ஸோ இப்படி இது வந்து மூணு மாடல்ஸில் இருக்குது, அதாவது ஆப்ரேட்டர் இன்டர்ஃபேஸ், சோன் மாடல்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட பேக்கப் பேட்டரி வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனல் 4100U-ஓட ஆப்ரேட்டர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர் இன்டர்ஃபேஸில் நீங்கள் என்னென்ன அலாரம் இனிஷியேட் ஆகிருக்கு, என்னென்ன ட்ரபுள் இனிஷியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு வந்து மெசேஜோட வித் இண்டிகேஷனோட நீங்கள் வந்து இதில் பார்த்துக்க முடியும்.
ஸோ இதில் வந்துட்டு இது மூலமாக தான் இதில் இருக்க நம்பர்ஸ் மூலமாக நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு வந்துட்டு இந்த பேனலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம 4100EU-ஓட மெயின் இன்டர்ஃபேஸ். இந்த 4100 வந்து மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் 5 கண்டென்ட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை இதில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட். இந்த ஃபயர் அலார் கண்ட்ரோலுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்குறது. இதோட பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் DC. அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னா ஐடினெட் கார்டு. இந்த ஐடினெட் கார்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லூப்பில் இருக்க எல்லா டிவைஸும் வந்து இந்த ஐடினெட் கார்டு த்ரூவாக தான் கொடுத்துருக்கு. கம்யூனிகேஷன் கார்டு தான் ரிலே கார்டு. இந்த ரிலே இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல் பர்பஸ் இல்லாமல் இந்த கம்யூனிகேஷன் கார்டு த்ரூவாக வந்து இனிஷியேட் பண்ணப்படுது. அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கார்ட்ஸ். ஸோ இன்புட் அவுட்புட் கார்டில் தான் வந்துட்டு ஃபயர் டிடெக்டர்ஸ் அப்புறம் அவுட்புட் டிவைசஸ் அதாவது ஸ்ட்ரோப்ஸ் ஹார்ன்ஸ் இதெல்லாம் வந்து கனெக்டடாக இருக்கும். ஐடினெட் கார்டு. ஸோ இதுதான் நம்ம 4100EU-ஓட ஐடினெட் லூப் டிரைவர். ஸோ இதில் வந்துட்டு 250 அட்ரஸபிள் டிவைசஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். அதாவது 250 டைப் ஆஃப் அட்ரஸபிள் டிவைசஸ் அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்சிபி அதாவது மெயின் எம்சிபி ஃபயர் அலாரம் கண்ட்ரோல் பேனல் அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மோக் டிடெக்டர் ஹீட் டிடெக்டர் இப்படி எல்லாத்தையும் அதாவது 250 அட்ரஸபிள் டிவைசஸ் வந்து இந்த ஐடினெட் கார்டு மூலமாக வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். இது நம்ம பேனலோட அட்ரஸபிள் லூப். அதாவது நமக்கு ஒரு பில்டிங்கோட லேஅவுட்டில் வந்துட்டு ஸ்மோக் டிடெக்டர் கேஸ் டிடெக்டர் ஃபயர் டிடெக்டர் இதெல்லாம் எந்த மாதிரி கனெக்டட் ஆகிருக்குன்னு நான் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த ஆப்ரேட்டர் இன்டர்ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் அதாவது அலாரம்ஸ் எந்தெந்த 3 kind of alarms வந்து இதில் பார்க்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் அலாரம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி செகண்ட் ப்ரையாரிட்டி தேர்ட் ப்ரையாரிட்டி அதுக்கப்புறமா சூப்பர்வைசரி கண்ட்ரோலர் இந்த மாதிரி அலாரம் வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அலாரம் ஒன்று அதாவது ப்ரையாரிட்டி ஒன்று அலாரத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் அலாரம் டிவைசஸில் இருந்து வர ஃபயர் அலாரம் அதாவது மேனுவல் கால் பாயிண்ட் அதுக்கப்புறமா ஸ்மோக் டிடெக்டர் ஹீட் டிடெக்டர் இது எல்லாமே ப்ரையாரிட்டி ஒன் அலாரத்தில் வந்துட்டு ஃபயர் அலாரமாக நமக்கு இந்த பேனலில் வந்து ரிசீவ் ஆகும். ரெண்டாவது என்ன அலாரம் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி 2 அலாரம் அதாவது கேஸ் டிடெக்டர்ஸில் பில்டிங்கில் இருக்க கேஸ் டிடெக்டர்ஸ்லேருந்து வர அலாரம் வந்துட்டு உங்களுக்கு ப்ரையாரிட்டி 2 அலாரமாக வந்து இந்த பேனலில் ரிசீவ் ஆகும். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் அலாரம் அப்படின்னா இருக்கும். சூப்பர்வைசர் அலாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் டிடெக்டர் அதாவது ஃபயர் டிடெக்டர் இனிஷியேட் பண்ணுற அலாரம் மூலமாக நமக்கு சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அதாவது ஏசி ட்ரிப் ஆகிறதோ டேம்பர் க்ளோஸ் ஆகிறதோ இந்த மாதிரி வர அலாரம் வந்துட்டு டெலிவரி ரிலீஸ் ஆனாலோ அதாவது ஸ்ப்ரிங்க்ளர் ஆக்டிவேட் ஆனாலோ அதோட ப்ரெஷர் ஸ்விட்ச் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆனாலோ இது வந்துட்டு நமக்கு சூப்பர்வைசர் அலாரமாக இந்த பேனலுக்கு ரிசீவ் ஆகும். ட்ரபுள் அலாரம் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரபுள் அலாரம் எல்லாமே இதில் வந்துட்டு டிவைஸில் வந்த ட்ரபுள் எல்லாமே இதில் வந்துட்டு நமக்கு ட்ரபுள் அலாரமாக ரிசீவ் ஆகும். இந்த பேனலில் அதாவது 600 ஈவன் கிறிஸ்டிகல் லாக் வந்து அதாவது 600 கைண்ட் ஆஃப் ஈவன் கிறிஸ்டிகல் ட்ரபுள் அலாரம் வந்துட்டு இதில் லாகிங் ஆகும். அதுபோல் 600 ஈவன் ஹிஸ்டரிக்கல் லாக் அலாரம் வந்துட்டு இதில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஆக்சஸ் லெவல்ஸ் அதாவது நம்ம எந்தெந்த ஆக்சஸ் லெவல்ஸ்லாம் இதில் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறது வந்துட்டு இதில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு 4 levels ஆஃப் ஆக்சஸ் இருக்குது. நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா 1 அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. 2 பாஸ்வேர்டும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம். ஆனால் இந்த 3 4 வந்துட்டு வெண்டர் சப்போர்ட் உள்ளது அதாவது வெண்டர்ஸ் வந்து நார்மலாக இந்த லெவலுக்குள்ளே போயிட்டு ஹார்ட் ரீசெட் கோல்ட் ரீசெட் இதை மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த 3 4 வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. 1 வந்துட்டு நீ நார்மல் மூடாக வந்து நீ ஆப்ரேஷன் என்னென்ன அலாரம் வந்து ரிசீவ் ஆகுதுங்கிற வந்து 1 பார்க்கலாம். 2 ஆக்சஸில் வந்துட்டு எதாவது டிவைஸும் உங்களுக்கு டிசேபிள் எனேபிள் பண்ணணும்னா இந்த 2 போயிட்டு வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ சேம் இது தான் இந்த லாகின் லாக் அவுட் அதாவது இதுக்குன்னு சர்டைன் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்ட் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இதை வந்து லாகின் பண்ணி வந்துட்டு இதை இந்த பேனலில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மோர் இன்ஃபோ கீ. இந்த மோர் இன்ஃபோ கீ மூலமாக பாயிண்ட் ஸ்டேட்டஸ் அதாவது அட்ரஸபிள் டிவைசஸ்லோட பாயிண்ட்ஸ் அதோட அட்ரஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் ட்ரூ அலாரம் வேல்யூஸ் ரிலே ஸ்டேட்டஸ் இது எல்லாமே பார்க்க முடியும் இந்த மோர் இன்ஃபோ கீ மூலமாக.
இது வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டர் இன்டர்ஃபேஸ்லேயே வந்து இந்த கீயை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். எனேபிள் டிசேபிள், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லெவல் டூ ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக டிவைஸஸை, அதாவது ஃபயர் அலாரம் டிவைஸஸையோ அதாவது கேஸ் டிவைஸோ நீங்கள் வந்து இந்த லெவல் டூவில் ஆக்சஸ் போயிட்டு போயிட்டு அதுக்கான அட்ரஸை வந்து கொடுக்கும் மூச்சில் அந்த டிவைஸை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ அந்த டிவைஸ் அட்ரஸை கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து அதை எனேபிளோ டிசேபிளோ பண்ணலாம். அதாவது நீங்கள் இப்போ அந்த லூப்பில் எதுவும் மெயின்டென்ஸ் எடுக்க போகிறீங்க, இந்த மாதிரி சமயத்தை வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு மேற்கொண்டு உங்கள் மெயின்டென்ஸ் ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வாக் டெஸ்ட் அண்ட் லேம்ப் டெஸ்ட், ஸோ இது சேம் அதே தான் உங்களுக்கு வந்துட்டு. இந்த வாக் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கப்புறமா எல்லா டிவைஸஸும் பெர்ஃபெக்டாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த வாக் டெஸ்ட் மூலமாக நீங்கள் வந்துட்டு எல்லா டிவைசஸும் ஆக்டிவேட் பண்ணுவோம். அதேமாதிரி லேம்ப் டெஸ்ட் அதுவும் சேம் தான். ஸோ இது மூலமாக எல்லா ஸ்ட்ரோக்ஸும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு இதை இனிஷியேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எஃப்ஏசிபியோட பிளாக் டயராம் ஸ்கிமேட்டிக் வந்து இதில் கொடுத்துருக்கேன், இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஹெச்எம்ஐ அதாவது பில்டிங் ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸில் வந்துட்டு உங்களுக்கு காமனாகத்து தான் வந்து அலாரம் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஹெச்எம்ஐயில் எப்படி ரிசீவ் ஆகுதுங்கிற அந்த ஹெச்எம்ஐ கிராஃபிக்ஸ் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமன் ஃபயர், அதாவது எது எந்த ஃபயர் வந்தாலும் உங்களுக்கு எஃப்ஏசிபி பேனலில் தான் வந்து அட்ரஸபிள் டிவைஸோடு வரும். அதே நீங்கள் ஹெச்எம்ஐயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும்ச்சில காமன் ஃபயராக தான் ரிசீவ் ஆகும். அதே போல் தான் காமன் கேஸ், கன்ஃபார்ம் கேஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு காமனாக ஒரு டேகாக, அதாவது டிசிஸ்க்கு வரும் வச்சில் ஒரு காமன் டேக்காக தான் ரிசீவ் ஆகும். பிஎம் ப்ரிகாஷன், அதாவது நீங்கள் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் எடுக்கும்போது இந்த ஹெச்வைசி ட்ரிப்பு, அதுக்கப்புறமா டீசல் ஜென்ரேட்டர் ஷட் டவுன், இது எல்லாமே வந்துட்டு பைபாஸ் பண்ணுறது மூலமாக சப்ஸ்டேஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதுக்கான வந்து சில டேக்ஸ் இருக்குது, அதாவது டிசிஎஸ்க்கு ரிசீவ் ஆகக்கூடிய பிஎல்சிக்கு போகக்கூடிய டேக்ஸ் இருக்குது. இந்த டேக்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து ஓவரைட், அதாவது டிசேபிள் பண்ணுறது மூலமாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் எடுத்த டாபிக் அதாவது சிம்ப்ளெக்ஸ் 4100U வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்லையும் இதை விட யூஸ்ஃபுல்லான நல்ல வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் தரணும். எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இதை வந்து வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸ் பற்றின, ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை பற்றின ஒரு ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் அஸ், தேங்க் யூ.